வணக்கம். முக்கிய செய்திகள். மார்ச் 2020 இந்திய ரயில்வே மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டணத்தில் வழங்கப்பட்ட சலுகையை நிறுத்தியது. இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கு ரயில்வே கட்டணத்தில் சலுகை கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024 பட்ஜெட்டை ஜூலை 23 தாக்கல் செய்ய உள்ளார். இந்த பட்ஜெட்டில் இருந்து ஏதாவது சிறப்பு அறிவிப்பு வெளியாகலாம் என்று பெண்கள் முதல் விவசாயிகள் வரை அனைவரும் நம்பிக்கையுடன் உள்ளனர். மேலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வரி தொடர்பான அறிவிப்பை வெளியிடலாம் என நடுத்தர மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இதற்கிடையில் மூத்த குடிமக்களும் பட்ஜெட்டில் சிறப்பு எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு முன்னதாக அரசாங்கம் ரயில்வே சலுகைகளை மீண்டும் வழங்குவது குறித்து மூத்த குடிமக்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர். மார்ச் 2020 இந்திய ரயில்வே மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டணத்தில் வழங்கப்படும் சலுகையை நிறுத்தியது. இதில் பெண் மூத்த குடிமக்களுக்கு 50% தள்ளுபடியும் ஆண் மற்றும் திருநங்கைகளுக்கு 40% தள்ளுபடியும் அடங்கும். இதனால் மூத்த குடிமக்கள் முழு கட்டணத்தையும் செலுத்த வேண்டியுள்ளது. ரயில்வேயின் கூற்றுப்படி 60 மேற்பட்ட ஆண்கள் மற்றும் திருநங்கைகள் மற்றும் 58 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய பெண்கள் மூத்த குடிமக்களாக கருதப்படுகிறார்கள். ஸோ இதை கேட்டுட்ருக்கிற அரசு ஊழியர்கள் நல்ல பணம் படைத்தவர்கள், ஸோ இந்த மாதிரி மூத்த குடிமக்களுக்கு வந்து இந்த சலுகை கொடுக்கக்கூடாது, இதுதான் நியாயமானது, பட் அவங்க தான் இதை வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. பணம் இருக்கிறவங்க, நல்ல வசதி படித்தவங்க, நல்ல வேலையில் இருக்கிறவங்க மூத்த குடிமக்களாக இருந்தால் என்ன, அவங்க அந்த ஃபீஸ் கட்ட மாட்டாங்களா? ரயில்வே ஃபேர் கட்ட மாட்டாங்களா? ஒருவேளை மூத்த குடிமக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்கம் அந்த வருமான சான்றிதழ் வச்சு அவங்களோட இவ்வளோ இன்கம் இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கவுண்டரில் போய் புக் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதுதான் நியாயம். ஸோ இந்த பட்ஜெட்டில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். வரும்போது தெரியப்படுத்துகிறேன்.